காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் மேலும் 4 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அதாவது திமுக ஒன்றிய சென்னை காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் 5 பேர் ஏற்கனவே சத்தியமங்கல நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தாங்க. மேலும் அந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் இன்று திருவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். சென்னை காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஆரவம் தன் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி மற்றும் அவரை ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்த வழக்கில் ஏற்கனவே கடந்த 1 தேதி காஞ்சிபுரம் மற்றும் திருப்பூரை சேர்ந்த 5 பேர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தனர். அதாவது திருப்பூரை சேர்ந்த சம்பத்குமார், மணிகண்டன், செங்கல்பட்டை சேர்ந்த முனீஸ்வரன், சத்தியசீலன், மேலும் திண்டுக்கல் சேர்ந்த தினேஷ் என்ற 5 பேர் ஏற்கனவே இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக சரணடைந்திருந்தனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக மன்னிவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தாம்பரம் மாநகர காவலர் அமல்ராஜ் புத்திரன் பேரில் மேலும் குற்றவாளிகள் ஏதும் இருக்கும் பட்சத்தில் அவர்களை பிடிக்க தனிப்படையானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று இந்த திமுக ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் திருவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் கனகராஜ், அருள்ராஜ், நவநீத கிருஷ்ணன் மற்றும் மணிகண்டன் ஆகிய 4 பேர் இன்று சரணடைந்துள்ளனர். இவர்கள் 4 பேரையும் நீதிமன்ற காவலத்துக்கு நீதிபதி அனுப்பி வைத்துள்ளார். அதே போல ஏற்கனவே சரணடைந்த 5 பேரில் வந்து ஒருவர் சிறுவர் என்பதால் சிறுவரை மற்றும் இந்த சிறுவர் ஊர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பிய நீதிபதி மிச்ச 4 நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த ஆரமுதன் கொலை வழக்கில் 9 பேர் இதுவரை சரணடைந்துள்ளனர். இதில் 8 பேர் நீதிமன்ற காவலிலும் ஒருவர் சிறுவன் என்பதால் கூர்நோக்கு இல்லத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறார்.